அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது வெளியான ஒரு வேலைவாய்ப்பு நம்மளுடைய தேசிய சுகாதார திட்டம் அது அந்த கீழே வந்து விருதுநகர் மாவட்டத்தில் ஆயுஷ் மருத்துவர் மருந்து வழங்குனர் அப்புறம் வந்து சிகிச்சை உதவியாளர் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் மாவட்ட திட்ட அலுவலர் ஆயுர்வேதா மற்றும் டேட்டா அசிஸ்டண்ட் அர்பன் ஹெல்த் மேனேஜர் எம்எல்ஹெச்பி நகர நலவாழ்வு மைய செவிலியர் ஆய்வக உட்பினர் இந்த மாதிரி பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் டெம்பரவரி பேசிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு விண்ணப்பம் கூடிய அறிவிப்பு வெளியாயிருக்கு என்னைக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் எட்டு தான் லாஸ்ட் டேட்டு விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இது முழுக்க முழுக்க தற்காலிகமான வாய்ப்பு தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர் அதுக்கு பார்த்திங்கன்னா ஆயுஷ் மருத்துவர் மருத்துவ அலுவலர் அதுக்கு எவ்வளவு சம்பளம்னா மாதம் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்குது அதே மாதிரி அடுத்து ஆயுஷ் மருத்துவ அலுவலர் அது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கும் அதே சம்பளம் தான் முப்பத்தஞ்சி நாலாயிரம் அடுத்து சித்தா பிரிவு மருந்தாளுநர் இதுக்கு டிஃபார்ம் படிச்சிருக்கணும் இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் அடுத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் எட்டாம் வகுப்பு படிச்சிருந்தால் போதுமானது ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா மொத்தம் பன்னெண்டு போஸ்ட் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திரும்ப ஆயுஷ் மருத்துவர் சித்தாவில் மாகாத்துவ புதிவதுக்கு நாற்பதாயிரம் ரூபா மொத்தம் அஞ்சு அஞ்சு போஸ்ட் இருக்குது இதுக்கு வந்து பிஎஸ் எம்எஸ் படிச்சுருக்கணும் கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா சிகிச்சை உதவியாளர் அதுக்கு பார்த்திங்கன்னா மாத தோப்புதியும் பதினஞ்சாயிரம் ரூபா அஞ்சு போஸ்ட் இருக்குது அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் யூனிட் அதில் பார்த்திங்கன்னா மினிமம் டிகிரி டிகிரியின் பிஏஎம்எஸ் ஏதாவது ஒரு இதில் படிச்சிருக்கணும் தென் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரில் எம்எஸ் கம்ப்யூட்டரு எம்எஸ் வேர்டு எம்எஸ் பவர் பாயிண்ட் அதில் ஒர்க் பண்ண நாலேஜ் இருக்கணும் மாத தொகுப்புகளெல்லாம் நாற்பது நாற்பதாயிரரூவா ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது அடுத்து பாருங்கள் டேட்டா அசிஸ்டன்ட்டு அதாவது ஏதாவது டிகிரி பிசிஏஓ ஐடி இந்த மாதிரி ஐ ஐடி பிடெக்கில் சிஎஸ்சி ஏதாவது முடிச்சிருக்கணும் அவங்களுக்கு மா தொகுப்பதியும் பதினஞ்சாயிரம் ஒரே ஒரு போஸ்ட்டு அடுத்து பாருங்கள் அர்பன் ஹெல்த் மேனேஜர் இதுக்கு எம்எஸ்சி முடிச்சுருக்கணும் நர்சிங்கில் நர்சிங் அல்லது கம்யூனிட்டி ஹெல்த்து பீடியாட்ரிக்ஸு கைனகாலஜி அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு மூணு வருஷம் ஒர்க் பண்ண நாலேஜ் வேணும் மாத தொகுப்புதியா இருபத்தையாயிரம் ரூபா ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது அடுத்து நகர நல வாழ்வு மைய செவிலியர் அதுக்கு வந்து நர்சிங்கில் இளங்கலை பட்டம் படித்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு மா தொகுதி வேலைனா பன்னெண்டாயிரம் ரூபா மொத்தம் ஏழு போஸ்ட் இருக்குது அடுத்து ஆயுத நுட்புனர் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிவிட்டு டிஎம்எல்டி டூ இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் மாத தொகுப்பூதியம் பதிமூணாயிரம் ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்குது இந்த போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெம்ப்ரவரி போஸ்ட்டு எந்த காலத்துலையும் கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பங்கள் வந்து இந்த லிங்க்கில் கொடுத்துருக்கேன் என்ன பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணி நிர்வாக செயலர் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவாளர் சங்கம் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் விருது மாவட்டத்துக்கு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் விருப்பம் உள்ளவங்க விண்ணப்பிங்க இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு நான் வந்து இந்த லிங்க்கை வந்து நான் கொடுத்துருக்கேன் கீழே பிடிஎஃப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் டெம்ப்ரவரி போஸ்ட்டு அப்படின்னு பார்க்க வேணாம் போஸ்ட் எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்க வேணாம் வேலை இல்லாம இதுக்கு ஏதாவது விளையாடச்சா போதும் அப்படின்னு நிறையா பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ